சூரிய குடும்பத்தில் இருக்கும் கிரகங்களின் உண்மையான நிலப்பரப்பு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இதுவரை சூரிய குடும்பத்தில் எடுக்கப்பட்ட கிரகங்களின் படங்களை பார்த்திருப்போம். அதில் எது உண்மையாகவே அங்கு எடுக்கப்பட்ட படம், உண்மையிலேயே எப்படித்தான் கிரகங்கள் இருக்கும் என்று பார்ப்போமா? முதலில் சூரியன் கிரகம் இல்லைதான், ஆனால் அதன் மேற்பரப்பு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம்தானே. உண்மையிலேயே சூரியனின் மேற்பரப்பு இதோ இப்படித்தான் இருக்கிறது. இதோ இது பூமியில் இருக்கும் பிரம்மாண்ட சோலார் பவர்ஃபுல் டெலிஸ்கோப் வெளியிட்ட 8 படங்களில் இதுவும் ஒன்று. சூரியனின் சர்ஃபேஸ் மேற்பரப்பு இப்படித்தான் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பிளானட் மெர்குரி. அக்டோபர் 1, 2021 யூரோப்பியன் அண்ட் ஜப்பனீஸ் மிஷின் பேபி கொலம்போ சுமார் 1410 கிலோமீட்டர் நெருக்கமாக பிளானட் மெர்குரி மேலே பறந்து போகும்போது கொலம்போ ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து மானிட்டரிங் கேமரா 2 தான் இந்த துல்லியமான படத்தை எடுத்தது. இதில் தெளிவாகவே மெர்குரியின் சர்ஃபேஸ் நிலப்பரப்பு இப்படித்தான் இருக்கும் என்று தெளிவாக காட்டப்பட்டுள்ளதை பார்க்கலாம். பார்த்தால் இது நிலா போல தெரியும், ஆனால் உண்மையில் இது பிளானட் மெர்குரி தான். விண்கற்களால் பதம் பார்க்கப்பட்ட பின் உருவான பள்ளங்களையும் சேலஞ்சர் ரூப் என்ற பகுதியையும் எவ்வளவு தெளிவாக இந்த படத்தில் தெரிகிறது பாருங்கள். இதுதான் மெர்குரியின் உண்மையான சர்ஃபேஸ் இமேஜ். அடுத்து வீனஸ் பார்க்கலாம். ஒரு காலமும் நம்மால் எப்பேற்பட்ட டெலிஸ்கோப் வைத்தும் அதிநவீன ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியும் வீனஸ் மேலே பறந்து எப்படித்தான் வளைந்து வளைந்து படம் பிடித்தாலும் வீனஸின் சர்ஃபேஸ் நிலப்பரப்பை மேலே இருந்து படம் எடுக்கவே முடியாது. அப்படி திக்கான வளிமண்டலமும் மேக அமைப்பும் கொண்ட கிரகம் அது. ஆனால் நாங்கள் உள்ளே எப்படித்தான் இருக்கும் என்று பார்த்தே தீருவோம் என்று நம்மை போல ஆர்வமாக இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவின் வெனீரா 13 அண்ட் வெனீரா 14 லேண்டர் 2 வீனஸ் உள்ளே சென்று இந்த அதிசய படத்தை எடுத்தது. இதோ உண்மையிலேயே நாம் வீனஸ் உள்ளே சென்று பார்த்தால் அந்த நிலப்பரப்பு இப்படித்தான் இருக்கும். இதுவும் வீனஸின் உண்மையான நேரடியான நிலப்பரப்பின் படம்தான். இதோ இது வெனீரா 14 லேண்டர் எடுத்த க்ளோஸ் இமேஜ். வீனஸின் தரைப்பரப்பு நேரடியான படம் இது. அடுத்து பிளானட் எர்த். பூமி பற்றி சொல்லவே தேவையில்லை, காரணம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இருந்தாலும் நாம் அவ்வளவாக பார்க்காத சில நிலப்பரப்பின் படங்களையும் பார்த்துவிட்டு அடுத்த கிரகம் நோக்கி போகலாம். இதோ இதுதான் நம் பூமியில் என்னை மிகவும் கவர்ந்த இடம். யுஎஸ்ஏவில் இருக்கிறது. இதை ஹார்ஸ் ஷூ பெண்ட் என்று சொல்லப்படும் இடம். பூமியில் இப்படியும் இதைவிடவும் பிரமிப்பை தரும் இடங்கள் நிறைய உள்ளது. இது பூமியின் உண்மையான சர்ஃபேஸ் இமேஜ் தான். அடுத்து மனிதன் அடிக்கடி செல்லும் இடமான மார்ஸ் தான். பிளானட் மார்ஸ் கிட்டத்தட்ட நம் பூமியின் பாலைவன பகுதிகளைப் போல இருக்கும். மார்ஸில் எடுக்கப்பட்ட படங்களை பார்த்தால் ஏதோ ஏற்கனவே நாம் பார்க்கப்பட்ட இடங்கள் போலவே தெரியும். நாம் பார்க்க போவது நம் அண்டை கிரகம் மார்ஸ் தான். இதோ 2021 மார்ச் 4 நாசா அனுப்பிய பர்சிவரன்ஸ் ரோவர் எடுத்த ஜெசிரோ கிரேட்டர் அந்த பள்ளத்தாக்கில் எடுக்கப்பட்ட படங்கள். உண்மையிலேயே மார்ஸின் நிலப்பரப்பு இப்படித்தான் இருக்கிறது. இது பர்சிவரன்ஸ் ரோவர் எடுத்த ஜெசிரோ கிரேட்டரில் இருக்கும் பாறைகள் உள்ள இடம். இது ஏரியல் வீவ், நாசாவின் இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டரின் ஏரியல் வீவில் பெல்வா கிரேட்டர். மார்ஸ் நிலப்பரப்பு இப்படித்தான் இருக்கும் என்று அந்த கிரேட்டர் அருகில் காட்டப்படுவதை பார்க்கலாம். அடுத்து ஜூபிட்டரின் நிலப்பரப்பை பார்க்கலாமா? என்னது ஜூபிட்டரில் நிலப்பரப்பா என்று ஷாக்காக வேண்டாம். ஜூபிட்டரில் நிலப்பரப்பே கிடையாது. ஆம், தரைப்பகுதியே அங்கு இல்லை. முழுக்க முழுக்க கேஸ் வாயுக்கள் தான் அதிக அடர்த்தியாக இருக்கும். இதோ பிளானட் ஜூபிட்டரின் கேஸ் சர்ஃபேஸ் சுமார் 32,000 miles தொலைவில் இருந்து எடுக்கப்பட்டது. இது ஜூபிட்டரில் வீசிக்கொண்டிருக்கும் சூறாவளி தான். இது நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில் எடுக்கப்பட்ட
உண்மையான கேஸ் சர்ஃபேஸ் படம் தான் இது. அடுத்து பிளானட் சாட்டர்ன். நாசாவின் கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த படத்தை எடுத்தது. இது சனிக்கோளில் சுழன்று கொண்டிருக்கும் பிரம்மாண்ட சூறாவளியின் படம். நாசாவின் கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் சனிக்கோளில் டைவ் அடிக்கும் போது எடுக்கப்பட்ட படம் தான் இதோ இது. ஆகஸ்ட் 2009 நாசா எடுத்த நேரோ பேண்ட் இமேஜ், இதில் சனிக்கோளின் ஈக்குவேட்டர் தெளிவாக எப்படி இருக்கிறது என்பதை காட்டப்படுகிறது பாருங்கள். உண்மையில் சாட்டர்ன் இப்படித்தான் இருக்கும். நாம் அருகில் சென்று பார்த்த அடுத்து பிளானட் யுரேனஸ். இந்த கிரகத்தின் மேற்பரப்பை பார்க்கலாம். 1986 வாயேஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்டால் எடுக்கப்பட்ட நேரடி படம். உண்மையாகவே யுரேனஸ் இப்படித்தான் இருக்கும். மற்றபடி உள்ளே எப்படி இருக்கும் என்று இதுவரை தெரியவில்லை. உள்ளே போனதும் கிடையாது. ஆனால் அந்த கிரகத்தின் மேற்பரப்பு இப்படித்தான் இருக்கிறது. அடுத்து பிளானட் நெப்டியூன். 1989 நாசா அனுப்பிய அதே வாயேஜர் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் 30 வருடம் முன்பே பிளானட் நெப்டியூனின் சர்ஃபேஸ் இமேஜ் எடுத்தது. இதோ தெளிவான படம் பாருங்கள். நெப்டியூனின் வளிமண்டலத்தில் வீசும் புயல் தெளிவாக காட்டப்படுவதை பார்க்கலாம். இந்த கிரகத்திற்கும் உள்ளே எடுக்கப்பட்ட எந்த ஒரு சர்ஃபேஸ் இமேஜும் இதுவரை இல்லை. இதுதான் எடுக்கப்பட்டதிலேயே தெளிவான படம். அடுத்து டுவார்ஃப் பிளானட் புளூட்டோ தான். பூமியிலிருந்து சுமார் 530 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்தின் சர்ஃபேஸ் இந்த அளவிற்கு படம் எடுத்திருப்பது உண்மையில் ஆச்சரியம்தான். இது உண்மையில் அங்கு எடுக்கப்பட்ட நேரடியான சர்ஃபேஸ் இமேஜ். இந்த படத்தை நியூ ஹொரைசன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் புளூட்டோவிற்கு மிக மிக அருகில் சென்று அந்த கிரகத்தின் தரைப்பரப்பை இவ்வளவு தெளிவாக படம் பிடித்திருந்தது. நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.